वार्ते नाक्षा वार्ते संगीत पुस्तक 138 संगीत 8 वसनते नाम वासी केपोम கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாதிருப்பீராக என்று தாவீது ராஜா பாடுகிறதை நாம் இங்கே கேட்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியும் அந்தமுமான நமது கர்த்தர் எதை ஆரம்பித்தாலும் அதை குறைந்தின்றி செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். காரணம், அவரது கிருபை என்றும் உள்ளதாக இருப்பதால், ஆரம்பிக்கப்பட்ட காரியம் அவரது சுத்தமாகவும் இருப்பதால், அவருக்கு சுத்தமானவர்களை கொண்டு அதை செய்து முடிப்பாரே ஒழிய எதையும் பாதியில் விட்டுவிடுகிற தேவன் அவர் இல்லவே இல்லை. ஏனெனில் நாமும் அவரது கரத்தின் கிரியைகள், நாம் செய்வதும் அவர் நமக்கு செய்யும்படி நியமித்த கிரியைகளாக இருப்பதால், அதை தடை செய்யும்படி சத்துருவானவன் வெள்ளம் போல வந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக குடியேற்றி ஜெயத்தை நமக்கு அளிப்பது நிச்சயம் நிச்சயமே. எப்படியாய் நேற்று தினத்தில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிழ்ப்படுவதாக. என கருமையார்களே, கடந்த 14 ஆண்டுகளாக கர்த்தர் எங்களுக்கு தந்த சிறுவர் மத்தியிலே செய்யும்படியான பணியான சில்ட்ரன்ஸ் பைபிள் ஃபெஸ்ட், சிறுவர் வேதாகம விழா என்கிற ஒரு விழாவை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டே வந்து கொண்டிருந்தோம். அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இதன் மூலமாக தேவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கருமை செய்து வந்ததினாலே அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர்களுக்கு கருமை செய்து வந்தார். இடையிலே கொரோனா இப்படிப்பட்ட புதிய காரியங்கள் வந்தபோதும், இன்னும் அநேக பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட அதை விடாமல் செய்யும்படி கர்த்தருடைய கிருபையினாலே நடத்தி கொண்டே வந்தார். ஆனால் இந்த ஆண்டு, இந்த 2023 ஆண்டு மே மாதம் நடத்த வேண்டிய அந்த சிறுவர் வேதாகம விழாவுக்கு உண்டான காரியங்களை எப்போவுமே நாங்கள் யூஸ்வதாய் அதை 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிப்போமே. ஆனால் அதை ஆறு மாதங்களாக அதற்குண்டான பாடல்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்து, ஷூட்டிங் காரியங்கள் எல்லாம் முடித்து, ஏறக்குறைய ஜனவரி மாதம் 15 தேதிக்குள்ள எல்லா காரியத்தையும் நாங்கள் முடித்து விடுவோம். ஆனால் இந்த முறை அநேக வேலைகள் இருந்ததாலும் என்னவோ ஒரு விதமான ஒரு மந்த நிறை இந்த சிறுவர் வேதாகம
இந்த பணிகளின் மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருந்ததே நானும் ரொம்ப சோர்வாக காணப்பட்டு கொண்டிருந்தேன். பாடல்கள் எழுதும் கடந்த அதாவது போன மாதம் வரையில் கூட பாடல்கள் எழுதும் எழுத முடியாமலோ என்று சொல்லி இப்போ எனக்கு எப்படி சொல்றது நீர் தெரியல. ஒரு மாதிரியாக ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போன நிலைமையில் மற்ற ஊழியர்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் இதற்கிடையிலே இது ஒரு சத்துருவான போராட்டம் என்பதை மிக தெளிவாக என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் கத்தோடி பெரிதான கிருபையினாலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறதினாலும் அவர் நமக்கு கொடுத்த பணியாக இருப்பதினாலே கத்தோடைய பெரிதான கிருபையினாலே வேகமாக ஒரு 15 நாட்களுக்குள்ளாக 8 பாடல்களை எழுத கத்ததாமே கிருபை செய்து கத்தோடைய பிள்ளைகளை கொண்டு எல்லா காரியத்தை முடிக்க இசையமைக்கவும் காரியத்தை முடிக்கவும் 6 மாதங்களிலேயே செய்ய வேண்டிய காரியத்தை கிட்டத்தட்ட அரை மாதத்திற்குள்ளாக செய்து முடித்து நேற்றைய தினத்திலே கத்தோடைய பெரிதான கிருபையினாலே அந்த முதல் பகுதியான அந்த ஷூட்டிங் காரியங்களை முதல் பகுதி 5 பாடல்களை ஒளிப்பதிவு செய்ய கத்ததாமே படப்பிடிப்பு நடத்த கத்ததாமே கிருபை செய்தார். கர்த்தருடைய நாம மாத்திரம் இதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவருடைய கிருபை எப்பொழுதும் மூடு கூட இருப்பதனாலும் நாமும் அவருடைய கிரியைகளாகவும் அவர் நமக்கு கொடுத்த செயல்களும் ஊழியர்களும் அவருடைய கிரியையா இருக்கிறதுனாலே அதை அவரையே செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மீதமுள்ள காரியங்களை பொறுப்படுத்தி செய்ய கர்த்தர் உதவி செய்வார் என்று கர்த்தருடைய கிருபை என்று உள்ளது என்று நாங்கள் நம்பி முன்னேறி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்திலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் குழந்தைகள் மத்தியிலே சிறுபிள்ளைகள் மத்தியிலே செய்ய வேண்டிய இந்த ஊழியத்தை மிகவும் சிறப்பாக வல்லமையாக செய்ய கர்த்தராமே எங்களுக்கு உதவி செய்வாராக. இதற்காக நாம் ஜெபிக்கலாம். பிரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களின் பரம தகப்பனே கர்த்தராமே, காலம் உமக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை ராஜா. 6 மாதத்திலே செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அரை மாதத்திலே செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள காரியங்களும் உடைய தெய்வ கிருபையினாலே செய்து முடித்து எந்தவித தடையும் இல்லாதபடி வருகிற கர்த்தாவே, இந்த ஏப்ரல் மே மாதங்களிலே சிறுபிள்ளைகளுக்கு உண்டான இந்த ஊழியத்தை நாங்கள் உற்சாகமாய் உடைய நாமத்திற்கு மகிமையாய் செய்ய கர்த்தாமே எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தாவே அநேக மொழிகளிலும் வெளிவர கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். மீதமுள்ள காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்துகள் பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் பாதுகாவதும் நம்புவரோடும் அவருடைய வருகை மட்டும் நிறைந்திருந்து காப்பதாக. ஆமீன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாளை தினத்திலே நம் தெய்வ சமூகத்திலே ஆலயத்திலே கூடி வந்து கர்த்தரை நாம் துதித்து பரிசுத்த வைப நாளை நாம் ஆசரிப்போம். பிரியமார்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.